இருக்கிற சேலை கையில பாலு தலையில பூவு பக்கத்துல பழம் நுறுக்கு தீனி என்னடா இது முடிச்சு பார்த்தா முதலா இருக்கு. ஓ புரியுது 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 புரியுது. என் கற்புக்கு சோதனை கட்ட ரெண்டு அடியே சாதனை கண்டு என் மண்டு உண்டில் ஓட போற நீ பா. தங்கச்சி காக்கா மாதிரி இருக்கிறப்பவே எனக்கு தெரியும் கண்ட நேரத்துல உட்காருவான்னு. போடா போடா ஒரு கட்டு பூமா இருக்கு பிடி கட்டக்கு தரமாட்டேன்ட்டா வந்து வக்கல பேசுறதுக்கு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு நீங்க எனக்கு தாலி கட்டுங்க. பள்ளி தீவான முருகன் மாதிரி ஆயிட்டீங்க நடிகே என்ன பண்றது. யோ என்கிட்ட கலாட்டா பண்ண இனிமே நான் பேச மாட்டேன். மறிக்குழுந்து நீ என்ன காதலிக்கிறது நினைச்சுதான் நான் சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா நீ வெறுக்கிறங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் வெளியூர் போய் சாமி ஆறாம போறேன். ஏன் உள்ளூர்ல சாமி ஆறான ஒத்துக்க மாட்டாங்களா? அதுக்கு இல்ல அவசரப்பட்ட அந்த முடிவுக்கு வந்துடாதயா. நான் உன்னதான் காதலிக்கிறேன். மறிக்குழுந்து நீ என்ன காதலிக்கிறியா? என்னமா சொல்ற? என்னால நம்ப முடியல. காதலிக்கிறேன்னு கட்டிப்பிடிக்கிறியே. சரியான அவசரம் கொடுக்க. நான் சொல்றபடி கேட்டாதான் உள்ள கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லாட்டி வேற ஆள பாத்துப்பேன். சரி பாத்துக்க. ஐயோ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடலாமா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு கற்பு கரசனா இருக்கணும். அதான் என் ஆசை. நியாயமான ஆசை. நீ கற்போட இருப்பியான்னு முதல்ல சோதிக்கணும். எது என் கற்ப சோதிக்க போறியா? எப்படிமா எப்படி? அத மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீ உஷாராயிடுவேன். மறிக்கொண்டு என் கட்டுப்பாட்டை பத்தி உனக்கு தெரியாது. போக போக நீயே புரிஞ்சுக்கிறவ. வேற ஏதாவது செய்யணுமா? முதல்ல இந்த மோப்ப முடிக்கிறது விடு. எருவு மாதிரி கத்துறது. யோ உன்கிட்ட எனக்கு தங்கச்சி இவன் கூட என்னமா பேச்சு? அண்ணா நான் அவர்தான் காதலிக்கிறேன். காக்கா மாதிரி பாக்குறான், எருவு மாதிரி கத்துறான். உனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றது? நல்லா இருக்கீங்களா? நீனா ஒரு கிட்ட பூமா இருக்கு இருந்தா கொடுங்க. காசா காலையில வாங்கிக்க. கடன் எல்லாம் குடுக்கறது இல்லப்பா. கடன் எல்லாம் குடுக்கறது இல்லையே. கேக்கலையா? கேக்குது. கேக்குறது கடன், இதுல பூமா இருக்கு வேற. என்ன
என்ன மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கலா? கண்ணே குழுந்து, இது எச்சில் இல்லடி, காதல் தீர்த்தம். இத சுத்தி ஒரு மனுச்சுவர் எடுத்து கோயில் கட்டி ஓந்தலமிலே கும்பாபிஷேகம் நடத்த போறேன். என்னால ஒரு கோயில் தான் கட்ட முடியும். இது களை கொட்டுறது இல்ல, காதல் சின்னம். இன்னைக்கு ஓந்தலம் வச்சுக்கிறேன் ராசா தீன. காலையில ஏதோ தேங்காய் பால் ஊத்தி பணியாரம் சாப்பிட்டுருக்காயா? குழந்தை கோலமா? இல்ல கோல மாவு. என்னது கையில ரெண்டு? ஒன்னு பெருக்கிறதுக்கு இன்னொன்னு உனக்கு. எனக்கா? நீ பார்த்து அன்பா குடுக்கிற பொருள் எந்த பொருளா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேம்மா. பரவாயில்ல கண்ணே, நாளைக்கு திருப்பி வரேன், செருப்படுத்தி போய் வாங்கிட்டு போறேன். எதை இவன் பார்த்தானோ? ஏண்டா செல்ல கண்ணே, உங்க அப்பா அன்னைக்கு ரஸ்தாளிக்குள்ள வெட்ட சொன்னாரு, அதை ஏண்டா வெட்டாம விட்டுட்ட? சந்திராக்கு ரஸ்தாளி போடனா ரொம்ப பிடிக்கும் இல்ல, இப்பயே வெட்டி வச்சுட்டா பழுத்து கொட்டிடும்ல. அதான் அவ வந்ததுக்கு அப்புறம் வெட்டிடலான்னு விட்டு வச்சிருக்கேன். வாட்ஸ் யோர் டைம், வாட்ஸ் யோர் டைம்? முடி வெட்ட போற? முடி முடி சரியான பன்னடா இருப்ப நீ. என்னையா மணி நான் கேட்டா முடி வெட்டிக்க போறேன்னு சொல்ற? யோ உனக்கு தமிழ் தெரியும்ல? தெரியும், முதல்ல தமிழ்ல கேட்க வேண்டியது தானே, அதை விட்டு பன்னாடா கண்ணாடங்கிற. பல்லு புட்டு குறும்பு பல்லு. பூரி கிழங்கு சாம்பார் வடை கரெக்டா? அட பாவி, எப்படி அவ கரெக்டா சொல்ற? ரொம்ப பேசாத, இவ்வளவு அழகா வகுடு தெரியாம முடி வெட்டிருக்கிய எங்க வெட்டின? திருப்பதியில. திருப்பதியிலயா? ஏடா இந்த பைய வச்சுட்டு இங்க உட்காரு, முதல்ல நான் போய் வெட்டிட்டு வந்துறேன். அவசரப்படுற போ, வாங்க வாங்க. பெருசு முடி வெட்டணும், அசத்தலா வெட்டணும். டிஸ்கோ கட்டிங், ஸ்டெப் கட்டிங், சாங் கட்டிங், உங்களுக்கு எந்த கட்டிங்? நீ சொல்ற மாதிரிலாம் வேணாம்யா, நான் சொல்ற மாதிரி வெட்டு. என்ன பாக்குற? கண்ட கண்ட பேரெல்லாம் சொல்லி ஏமாத்தலாம்னா நடக்காது. நான் சொல்றத கேளு, பகுடே தெரியப்படாது, திருப்பதியில வெட்டுற மாதிரி வெட்டணும். என்ன மறுபடியும் காலையிலே கருமாட்டு குழம்பும் பழைய சோறுமா? என்ன சுகமா இருக்கியா? அற்புதமான வேலைக்காரன் ஐயா. ஐயோ முள்ளப்பா. சுத்தமா இருக்கு பாத்துக்க. ஆகா ஆச்சரியமா இருக்குதா, முதல்ல மொட்டை மாதிரி அடிச்சு புட்டு அப்புறம் தூக்கி சீவிற மாதிரி வெட்டுவீங்களா? யோ நீ தானே மொட்டை அடிக்க சொன்ன, இப்ப தூக்கி சீவிற மாதிரி வெட்டுன்னு கேக்குற? மொட்டை மாதிரி இல்ல, மொட்டை தான். சௌகரியமா போச்சு, போய் வலிச்சு சொன்னா அந்த ஆளு அப்பவே சந்தேக போட்டா, அதுக்கு பின்னால ஒரு கிண்ணத்துல நிறைய தண்ணி அள்ளி தலையில ஊத்துறா, அப்பவே சந்தேக போட்டா. சந்தேகப்பட்டேன் சந்தனத்தை வாங்கி
மொட்டைக்கு நல்லா தேயே நல்லா குளிர்ச்சியா இருக்கும். நான் தூக்கி சீவுற மாதிரி நல்லா அழகா வெட்டிட்டு வரேன். இவனை நம்பி வெட்ட போறாடா நீ. ஏய் எழுந்து போடா மொட்டை. டேய் வெளிய வாடா வெளிய வாடா வெளிய வாடா நீ. நான் முன்ன மாதிரி உன்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா. அப்படி டவுசர் போய் கைய விடு. ஏன் அங்க தான பீடி இந்த பீடி இருக்கு அத எறா. நீ தூக்குறேன் சந்திரா முன்ன மாதிரி உண்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒண்ணும் பெரிய விஷயம்டா. முறைக்காதடா சொல்றேன். முதல்ல இந்த சட்டையை வெட்டி அவுத்து போடுற. முழுக்கை சட்டையும் முழுக்கால் டோசரும் வாங்கி மாட்டிக்கிற. அப்புறம் இந்த குச்சி வச்சு விட்டுற. இந்த புருஷு இருக்கு பாரு புருஷு, அதை வச்சுதான் விளக்குற புடிக்கிற. அப்புறம் இந்த முடியல அப்படி இருக்கப்படாதா. மகன் இருக்காம சிரிக்கிறாங்க பாரு டவுன்ல. அந்த மாதிரி கத்திரிச்சுக்கணும். நாளைக்கு நீ டவுன் கூட்டி போய் முழுசா ஆளையே மாத்தணும். நிறைய வேலை இருக்குப்பா. என்னடா புள்ள போனே, உனக்கு என்ன ஏத்த இருந்தா புள்ளுகிட்ட அவன் தலையில தூக்கி விட்டுட்டு நீ கையை வீசிட்டு வருவே. இரு போய் தலைவர்கிட்ட சொல்றேன். மிரட்டின புண்ணாக்க திண்டு வந்து பேசுறான் பாரு பேச்சு. நடக்கட்டும் நீ பாடு என்ன போய் குப்பா வர சொல்றியடா. சும்மா பேசி நிக்காதடா, நேரம் ஆகுதுல்ல, போய் குப்பைய வர்றா பாட்டா. பாட்டி இன்னைக்கு சாயந்தரம் நெல்லு கூட்ட போகணுமா? செல்லக்கண்ணு வீட்டுல போய் வண்டி மாடு கேட்டு வர சொன்னாங்க. மாப்பிள்ளைகிட்ட இன்னைக்கு காலையில என் மாப்பிள்ள விழுப்புரத்துக்கு போறேன்னு சொன்னாரு. இந்நேரம் போயிட்டு இருப்பாரு. அங்க செல்லக்கணு மட்டும்தான் தனியா இருப்பான். என் பேத்தியை இப்ப அனுப்புனா ஏதாவது வழி பிறக்காதான்னு பாக்குறேன். நீ வேற என்னடா புள்ள போன? நான் தாங்க கழிச்சிட. உனக்கு இது மாதிரி யாரும் குழந்தை வாங்கி தரலையா? என்னடா சிரிக்கிற? நீ இது மாதிரி குலசட்டை மாட்டிக்கிட்டு அந்த சக்கர தண்டை போய் நின்னுக்கணா, எரு தானா வண்டியில ஏறிக்கும். அப்புறம் அதாவது கொழுத்து போய் தடுமாறுதுவ. குலசட்டை போட்டுக்கல என்ன இருக்குது? நம்ம வீட்டு வேலைய நாம தான் செய்யணும். அதை விட்டு புட்டு அதை எடுத்து மாட்டிக்கிட்டு நின்னா ஊர்ல ஆக ஓகே சொல்ல போறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு பேசுறது? அது எதுக்கு தானா தெரியணும்? வர்ற ஐயா இவ்வளவு மல்ல 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 ம்
என்னாச்சு உனக்கு? இவன் எதுக்கு ஓடுறான்? அந்த பக்கமா சைடுல திரும்பி பாருங்க. ஓ சந்திராவா, இது வந்து அவனுக்கு என்ன குப்பை வாரி கொட்ட வேண்டியதானே? வீட்டுக்குற குப்பை வரலாம் அசிங்க. குப்பைன்னா உனக்கு அவ்வளவு காலமா? குப்பை வரடே, குப்பைடா குப்பை, குப்பை. அப்ப நான் போயிட்டு வரேன் மாமா. சந்திரா கொஞ்சம் இரு போவ. அதே இருக்க சொல்ற, கொஞ்சம் இருங்க. இதுக்குதான்